வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குடியரசு தின விழா தமிழகத்தில் நடக்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆர்பிஐ அதிகாரிகள் வந்து எழுந்து நிற்காத விஷயம் வந்து இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, இந்த தமிழ்தாய் வாழ்த்து வந்து தமிழ் பாடல் எல்லாரும் வந்து எழுந்து நிற்கணும், அதுவும் இல்லாமல் பயிற்சி பெற்றவர்கள் தான் இந்த பாடலை பாட வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு ஒரு ஆணை போட்டு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கும்போது ஆர்பிஐ அதிகாரிகள் வந்து எழுந்து நிற்காதது மிகப்பெரிய தவறு அப்படின்ட்டு கட்சி வேறுபாடுலேயும் பிஜேபியிலேருந்து எல்லா கட்சிகளும் கண்டிச்சிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ போகிறது காரணம் என்னென்னா, சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இயல்பாகவே வந்து ரொம்ப கோபம் வரும். இது வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிக கோபமாக வருது. அது ஆர்பிஐ அதிகாரிகள் வந்து வங்கிகளை கண்காணிக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க, மெத்த படித்தவர்கள். அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவர்கள் ஒருத்தர் சொல்கிறாரு, இது காட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. இது ஒரு இது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. அப்போ அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழக அரசு ஒரு சட்டம் போட்டால் அது தெரியாதா? நம்ம இதை பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கோபம் எங்கே போகுதுன்னா, ஏன் நம்ம இவ்வளோ இந்த விஷயத்தில் கோபப்படுறோம்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் வந்து வேட்டி கட்டிட்டு ஒருத்தர் போகும்போது ஒரு சர்ச்சையாச்சு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து அது சமரசமாச்சு. அப்போ தமிழர்களுடைய அடையாளங்கள் திட்டமிட்டு மறைக்கப்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மைங்கிற மாதிரி தான் ஆகுது. இது தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும்போது எல்லாரும் நினச்சாங்க இது சாதாரண ஜல்லிக்கட்டு தானே அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அப்படி தான் நினச்சிருக்கும். ஆனால் அதற்காக நடந்த போராட்டத்தை பார்த்து இங்கே இருக்க அரசியல் கட்சி தலைவர்களை டெல்லி வரைக்கும் மிரண்டு போய் அதுக்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. அதற்கு காரணம் எந்த அரசியல் கட்சியும் இல்லை, குறிப்பாக தமிழக மக்கள் தான், எல்லாமே உட்காந்தாங்கல்ல. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது கவர்மெண்ட்டு ஒரு சட்டம் போட்டு அது வந்து நிறைவேற்றணும்னு சொல்லும் போது அந்த சட்டத்தை மதிக்காமல் நீங்கள் வந்து எழுந்து நிற்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ வந்து இது வந்து தமிழர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் இது பண்ணுறது வந்து இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா இதை வந்து ராஜேஷ் அப்படிங்கிற வழக்கறிஞர் வந்து வழக்கம் தொடுத்திருக்காரு. நம்மை பொறுத்தவரை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கவங்க அவங்க துறையை மட்டும்தான் பார்ப்பாங்களா? ஏன்னா வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாதா? சரி, வெளி உலகத்தில் பல விஷயம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கவர்மெண்ட் போடுற ஆர்டர் வந்து தெரியாமல் இருக்கிற அளவுக்கு இவர்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்க வேலையில் வேலை பளுவில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதில்லை. இப்போ இங்கே இருக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்கே இருக்கிற காவல்துறையோ இங்கே இருக்க நீதிமன்றத்தையோ இங்கே இருக்க ஒரு குடிநீர் வாரியத்தை தானே அணுக முடியும். எப்படி இவங்க தனித்தீவுகள் மாதிரியாக இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியல. இது வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயம். இது நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை, அதாவது வந்து இனிமேல் இதை பண்ணுனா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா இது வந்து வெளி வேறு ஸ்டேட்டில் ஏதாவது பண்ண முடியுமா? ஏன்னா எப்பயுமே பார்த்துட்ருக்கோம் தமிழ்நாடுனா ஒரு கெள்ளுக்கீரை மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு நம்மளை பற்றி தெரியல அவங்களுக்கு. நம்ம எவ்வளோதான் பொறுமையாக இருக்கிறது? ஏன்னா ராமதாஸ்லேருந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து இவர்கள்லாம் கட்சி வேறுபாடு எவ்வளோ தான் இருந்தாலும் நமக்குள்ளே பேசி தீர்க்கிறா தமிழராக வந்து தமிழர்களை நீங்கள் மதிக்காமல் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? இந்த நிகழ்வை வந்து வேறு ஸ்டேட்டில் நீங்கள் பண்ணிட முடியுமா? தமிழர் அது எவ்வளவு எனக்கு ஒன்று நம்ம கோபம் வருது பார்க்கும்போது. என்னங்க அது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போடுறது நீங்கள் பாட்டுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் அது ஒரு ஆள் சொல்கிறாங்க போது சரிங்க உட்காந்துருந்தோம்னா பிரச்சனை முடிஞ்சுது. இல்லை எங்கே அந்த ஆர்டரை காட்டுனா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் பதவியில் இருக்கீங்க அப்படின்னா என்ன வேணால் பேசலாமா? அவர் என்ன ஒரு தைரியம்? ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒரு வந்து தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு பயம் இருக்கும். இவர்களுக்கு பயம் இல்லைங்கிற மாதிரி காட்டுதா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் சாதாரண வங்கிகளுக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்கும் சாதாரண வங்கின்னா நான் சொல்கிறதுனா ப்ரைவேட் பேங்க்ஸ் அங்கே போனீங்கன்னா நடத்துகிற விதத்துக்கும் கவர்மெண்ட் பேங்க் வங்கி மேலாளர்களோ இல்லை வங்கி ஊழியர்களோ நிறைய பேர் நல்லவங்க இருந்தாலும் சில பேர் செய்யக்கூடிய தவறுகள் எப்படி நமக்கு அந்த பதவி இருக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லதா? இது வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரை நமக்கு ஒரே கவலை என்னென்னா, எப்போ எது நடந்தாலும் சரிங்க தமிழர்கள் மேலே ஒரு பிரச்சனை பண்ணால் தமிழர்கள் பெருசாக பொங்கி எழ மாட்டாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்களா? இதற்கு வந்து தமிழ்நாடு அரசு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இது மாதிரி இனிமேல் தவறுகளே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஏன்னா இதனை ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமே போட வேணாங்க.
ஏன்னா தமிழ் தாய் பாடல் தமிழர்களுடைய பாடல், கவர்மெண்ட் இதை அங்கீகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிச்சு நின்றுட்டு இருந்தோம். அது சட்டமே ஆக்கிட்டாங்க அப்படிங்கும்போது வந்து அதை செய்யவது ஒவ்வொருத்தருடைய கடமை. இது ஒவ்வொரு தமிழனாக இருக்கிற இந்தியனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமை. எப்படி தேசிய கீதம் பண்ணால் எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிறோம், எல்லாம் எங்கே போட்டாலும் எந்திரிச்சு நிற்கிறோம்ல. அதுக்கு நமக்கு எதாவது சொன்னாங்களோ அதுக்கப்புறம் சட்டம் போட்டாங்க, அது வேறு விஷயம். சட்டம் போடாத முன்னாடியே நம்ம எழுந்து தான் நின்னோம் அப்படிங்க. நம்ம வந்து நமக்கு ஒரு இந்திய நாடு தமிழகம் அப்படின்னு அவர்கள் போடக்கூடிய சட்டத்திட்டமாகட்டும், நம்ம தேசபக்தியாகட்டும், இல்லை தமிழ் பக்தியாகட்டும், இதெல்லாம் ரத்தத்திலேயே ஊறி இருக்கணும். அப்படி இல்லை வெளி ஸ்டேட்லேருந்து ஒருவேளை அவர்கள் இங்கே வந்து மத்திய அரசு பணியில் இருந்திருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தானே அவங்க பண்ணணும். இதில் எங்கே இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த தவறுகள் நடந்தது, இதை எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து இன்னைக்கு வந்து மீடியாவில் ஏன் இவ்வளோ பெரிய பேசுகிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மொழி சொல்கிறோம், இது வந்து இன்னையோடு அந்த பிரச்சனை போகாமல் இதற்கு உரியவர்கள் வந்து கடுமையாக தண்டிக்கப்பட்டால்தான் அடுத்த வரவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அது எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாலும் தமிழ் உணர்வு தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ வந்து நிறைய கோஷங்கள்லாம் நிறையா பார்த்துட்ருக்கோம், நம்ம மூணாவது மொழி கற்றுக்கணும் அப்படின்ட்டு, மூணாவது மொழி கற்றுக்கிட்டால் நீங்கள் சிறப்பாக வருவீங்க அப்படின்னு அதுலேயே நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு வந்து முதலமைச்சர் பதிலும் சொல்லிட்டார், மூன்றாவது மொழி கற்றுக்கிறதுங்கிறது தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பம், தனிப்பட்ட மனிதன் என்ன வேணால் பண்ணலாம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம், யாரும் திணிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழர்கள் மீது தொடர்ந்து வந்து தமிழ் மொழியை இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது தமிழ் ஆர்வலர்கள் மட்டுமில்லை தமிழர்களுக்கே எரிச்சல் ஊட்டுற விஷயம். இதற்கு வந்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புகிற மாதிரி நம்மளும் நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.